தர்மராஜா தம்பிமார்வோடு சபை நாடி வர விதம் காணுங்க. என் சிரத்தை என் கழுத்திலே ஒட்டுகிறாயோ, இதை முதல் கொண்டு நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று அக்னி உன்னை ஏற்படுத்தி அதிலே விழாம என்று துவங்கினேன். ஆட்சி கொடுத்தார் சிவன், காட்சி கொடுத்தார் சிவன். ராவணா, ராவணா, உன்னை போலே கீர்த்தி கீர்த்தி தவம் செய்து கீர்த்தி பெற்றவர் யாரும் இல்லை, யாரும் இல்லை. உனக்கு யாது வர வேண்டும் கேள் என்று உரைத்தார். உனக்கு யாது வரும் கேள் தருகிறேன். அப்போதான் கேட்டேன் 3.5 கோடி வரங்கள், 3.5 கோடி வரங்கள். ஆமா, அந்த வரத்தை பெற்று இதன் முதல் கொண்டு அந்த வரத்தை பெறாதவனே ராவணன் பேரு, ராவணன் பேரு. அந்த வரத்தை பெற்றவருக்கு நான் வராம படியால என் சிரத்தை வெட்டி வெட்டி போட்டேன் அல்லவா, 10 முறையை வெட்டி வெட்டி போட்டேன் அல்லவா. அதனால இதை முதல் கொண்டு தசமுக ராவணன், தசமுக ராவணன், தசமுக ராவணன், தசமுக பெருமையாகவும் எப்படி யாருமே ஒண்ணு அசுகவே முடியாது. அப்பேர் கொண்டவன் பெருமை பெருமை. ஆமா சொல்ல, 1000 நாவு படைத்த ஆதிசேஷன், ஆதிசேஷனால முடியாது. என் தங்கை சூர்பன் என்று அவளை மானபங்க செய்தான் ஒருவன், ஒருவர் ஒரு தங்கையை மானபங்க செய்த அவர் யார்? அவரு ராமன், ராமன் லட்சுமணன், லட்சுமணன். ஏன் சொல்றேன்னா, இந்த கதையை சொன்னாதான் அவனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பகை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என் தங்கை ஒரு நாள் வந்தாள், வந்தாள். அண்ணா, அண்ணா, நான் காணக செல்ல வேண்டும், செல்ல வேண்டும், பணவேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சூர்பானகி என்னை பார்த்து கேட்டா. கேட்டதற்கு சரி, தங்கை கேட்ட அண்ணா சும்மா இருக்கலாமா, விடை கொடுக்கணும். அவரை அனுப்பி வைத்தேன் அவனுடைய அழகில மயங்கி என்ன செய்தார்? என் தங்க முதல எழுதுறான் தம்பி லட்சுமணா, இவள் அரக்கி, அரக்கி என்னை சேர வந்தா அனுப்புகிறேன், இவளை அவமானம் செய்வோம் என்று எழுதுகிறான். என் தங்கை என்ன சொல்றா, சொல்றார் பெண்ணு சேருக்கு நானல்ல, அதோ இருக்கிறான் தம்பி லட்சுமணன் என்று. எவ்வளவு தம்பி லட்சுமணன் இருக்கின்றார்? சகஜம் காட்டி இவன் மறைகிறான், மறைகிறான். என் தங்கியானவள் சரி, ராமன் இல்லை என்றா என்ன, லட்சுமி இருக்கவளா, லட்சுமணா, லட்சுமணா, அவளை
கட்டி அணைய பார்க்கிறார். கட்டி அணைய பார்க்கிறார். சங்கே மொழியிலே எழுதியிருந்ததை படித்து தெரிந்து கொண்டான். காலை எடுத்தான். ஒரு பக்கம் காதை அறுத்தான். ஒரு பக்கம் காதை அறுத்தான். இரண்டாவது மூக்கு அறுத்தான். மூக்கு அறுத்தான். மூன்றாவது நாக்கு அறுத்தான். மூன்றாவது நாக்கு அறுத்தான். நாலாவது ஒரு பக்கம் சண்டத்தை பிடித்து அறுத்தான்டா. நான்காவது ஒரு பக்கம் சண்டத்தை பிடித்து அறுத்தான். காவல்காரா கனால பார்க்க முடியுமா? நீங்க எவ்வளவு அவமானம், எவ்வளவு அவமானம். அடுத்த புண்ணியம் நல்ல புண்ணியம். ஒரு குவாட்டர் எக்ஸ்பிரஸ் வாங்குவேன். என் தங்கியான ஓடி ஓடி வருகிறார். அண்ணா அண்ணா ஒரு பக்கம் பள்ளமாவும் ஒரு பக்கம் கைதிக்கு போறவன உடனே தங்கியான ஓடி ஓடி வருகிறான். மனம் தாங்குமா? தாங்காது, தாங்காது. பழிக்கு பழி வாங்கணும். தங்க இல்லறத்தில் விட்டேன். தங்கி அவமானம் செய்தவா? சீதை எப்படியாவது களவாடி கொண்டு கொண்டு வர வேண்டும். நாட்டுல சிறை வைக்கிறோம். சிறை வைத்தா மனைவி இல்லா இயக்கத்தினாலே மணவாளர் ராமன் மடிவான். ஓ, மணவாள் ராமன் மடிந்து விடுவா? அண்ணன் இல்லா இயக்கத்தினாலே தம்பி லட்சுமண மடிவான் மடிவான் என்று மனதில் எண்ணம் கொண்டு சீதையை களவாடி போக வேண்டும். அதற்கு ஒரு சூழ்ச்சி, ஒரு அரக்கனை வரவழைத்து அவன் பெயர் மாரீசன் அரக்கனை வரவழைத்து வரவழைத்து அவன் உருவத்தை மாத்தி மாத்தி எனக்கு பிடித்து தாருங்கள். எனக்கு வேணும் பிடித்து தாருங்கள். கணவனை பார்த்து கேட்கிறது. மனைவி கேட்டா கணவன் சும்மா இருப்பானா? எட்டாந்து விடணும். அம்புராது எடுத்துக்கொண்டு மான் ஓட இவன் தேட ஒரு அபாய குரல். என்னங்க என்ன குரல்? லட்சுமணாபயம், லட்சுமணாபயம், சீதாபயம், சீதாபயம், லட்சுமணாபயம், சீதாபயம். மனம் இல்லாமல் அந்த பண்ணகசாலை வெளியிலே ஒரு சத்திய போட்டு சென்றான். இவனும் புறப்பட்டான். அந்த பண்ணகசாலையில நான் இருந்தேனே, என் உருவத்தை மாத்தின உருவத்தை மாற்றி என்ன உருவம்? என்ன உருவம்? பிச்சாந்தேகி என்ற உருவம். பிச்சாந்தேகி என்ற உருவம். அம்மா பிச்சை போடுங்க, பிச்சை போடுங்க அம்மான்னு கேக்குறீங்க. கேக்குறேன். உள்ளே சென்ற சீதையானவர் அன்னத்தை கொண்டு வருகிறார். சுவாமி, என் கரத்தில் அன்னம் இருக்கிறது. இருக்கிறது. இதை வாங்கி நீங்க புசிக்கலாம் என்று புசிக்கலாம் என்று என்னை அழைக்கிறார். அழைக்கிறது. நான் அந்த கோடு தாண்டி போலான்னு பார்த்தா பார்த்தா அக்னி ஜோலையானது குபில் 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 வீசுது. அக்னி ஜோலையானது குபில் 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 வீசுது. மீறி போனா என் உயிருக்கு ஆபத்து, உயிர் போயிடும். அதனால என்னுடைய மாயத்தினாலே அவன் நின்று வந்தால பண்ணகசாலை பண்ணகசாலை அடியோடு பேர்த்துக்கிறேன். என் அடியோடு பேர்த்துக்கிறேன். என் நாட்டிலே அசோகவனம் என்ற இடம் இருக்கிறது. ஓ, அசோகவனம். அந்த இடத்திலே சீதையை சிறை வைத்து
அம்மாங்க இருந்தா சீதைக்கு காவலாக என் தம்பி விபச்சன் மகள் மகள் சீதைய காவலா வைத்து பெருமையா வாழ்ந்து வர பெருமையா வாழ்ந்து கொண்டு வரங்க நாட்டி துடி திக்கு வெச்சிடுவனோ யாரோ வந்தா தடிந்து போயிடுவாங்க பெருமையோடு ஆட்சி செய்து வருகிறீர்கள்.